அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆங்கில மொழி போன்ற பிற மொழிகளை வந்து கற்றுக்கொள்வதில் நம்ம ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம். எந்த அளவுக்குன்னா அதை கற்றுக்கொள்வது ஏதோ ஒரு பெருமை மாதிரியும் ஒரு கண்ணியம் மாதிரியும், அதற்காக வேறு நாடுகளுக்கு போய் கற்றுக்கொள்வது, ஸ்கூலுக்கு பல ஆயிரம் பல லட்சம் செலவு செய்வது, நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசினா அவங்க ஏதோ உலகத்தில் சாதிச்சிட்ட மாரி ஒரு ஃபீலிங்கு, இதெல்லாம் ஒரு புறம் இருக்குது. ஆனால் இதற்கு காட்டக்கூடிய அந்த ஆர்வத்தை வந்து பல பேர் அரபு மொழிக்கு காட்டுறதே இல்லை. ஷேக்குல் இஸ்லாம் இப்னு தைமியா அவர்கள் ரஹிமஹுல்லா கூறுகிறார்கள், நிச்சயமாக அரபு மொழி மார்க்கத்தின் ஒரு அங்கம், குரானையும் சுன்னாவையும் விளங்கிக் கொள்வது கட்டாய கடமை என்பதால் அரபு மொழியை அறிந்து கொள்வது கடமையாக இருக்கிறது. மேலும் அவற்றை அரபு மொழி அல்லாமல் அறிந்து கொள்ள முடியாது. எது கடமையான செயலை நிறைவு செய்கிறதோ அதுவும் கடமையானது. இது கடைசியாக சொல்லப்பட்டது ஃபிக்ஹுடைய ஒரு அடிப்படையாக இருக்குது. இத்திகாத சிராத்துல் முஸ்தகீமில் பக்கம் 527 இது இருக்குது. ஸோ வந்து மக்கள் மற்ற மொழிகளை காட்டக்கூடிய ஆர்வத்தை அரபு மொழியில் காட்டாத வரையில் அவங்களால குரான் சுன்னாவுடைய சுவையை உணர முடியாது. மார்க்கத்தில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு சுவை இருக்குது. இல்முக்கு மார்க்க கல்விக்கு ஒரு சுவை இருக்குது, ஈமானுக்கு ஒரு சுவை இருக்குது, இபாதத்துகள் செய்வதில் ஒரு சுவை இருக்குது. அதுபோல தான் குரான் சுன்னாவின் சுவையை உணர அரபு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். அரபு மொழி அல்லாமல் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாது, ஒரு அளவு கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிக்கலாம் அவ்வளோதான். அதை அரபு மொழி அறிந்தவர்கள் அவர்களிடம் கேட்டால் தெரியும் அது எப்படிப்பட்ட. அதனால் முக்கியத்துவம் கொடுப்போம், பலனை பெறுவோம்.